Hello friends, Classic 350 2016 BS3 bike என்னோடது. சரி, வண்டி அப்டேட் பண்ணலாம்னு தோணுச்சு. இப்போதான் BS6 லெஸ் வைப்ரேஷன் ஜே ஃப்ரேம் இன்ஜின் வந்தாச்சே. அப்புறம் என்ன, வழக்கம் போல் நிறைய பைக் ரிவ்யூஸ் பார்த்து ஒரு முடிவுக்கு வரலாம்னு தோணுச்சா, இந்த இன்ஜின் சவுண்டை விட்டு வேறு பைக் மாறதுக்கு மனசு இடம் கொடுக்க மாட்டேன். சரி, சேம் என்ஃபீல்ட்லேயே வேறு மாடல் பார்க்கலாம்னு ஹிமாலயன் முடிவெடுத்தா, ஹிமாலயன் அப்டேட் ஆக போகுது. எஸ், ஹிமாலயன் 450. ஆனால் லான்ச்சுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஸோ ஃபைனலாக பைக்கை ரீபெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நெட்டில் தேடும்போது கிடச்சி வச்சுருந்தான் த புல்லட் கிளப் மதுரை. சரி, பெயிண்டிங்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, பைக் கலர், டேங்க் டிசைன், ஸ்டிக்கரிங், அப்படி இப்படின்னு நிறைய ஐடியாஸ் ரெண்டு பேரும் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஃபைனலாக இந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது, இதோட அவுட்புட் என்னங்கிறத அவங்களே என்னை விட டீட்டெயில்டாக சொல்லுவாங்க, கேளுங்க. வழக்கமாக நம்ம என்ஃபீல்டு வந்து நிறைய கால பெயிண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஆனால் இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறோம்னா, டேங்கில் வந்து குரோம் பண்ண போகிறோம். அதாச்சும் வந்து இந்த ஜாவா மற்ற பைக்ஸ் எல்லாமே டேங்கில் குரோம் வரும். என்ஃபீல்டில் ரேராக கொஞ்சம் வண்டியில் மட்டும் குரோம் வரும். ஸோ அந்த மாதிரி குரோம் பண்ணி அதுக்கு மேலே இந்த வண்டியை பெயிண்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் அதோட பண்ணியிருக்கேன் ஒரு வண்டி. இந்த மாதிரி இந்த வண்டிக்கு என்ன வித்தியாசமாக பண்ணுறோம், என்ன ஸ்பெஷல்னு இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள். பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பைக்கை டிஸ்மேல் பண்ணதும் டேங்க்கை குரோம் பண்ண அனுப்பிடணும். ஏன்னா டேங்க் குரோம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து பெயிண்டிங்கே ஸ்டார்ட் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஃபுல் ரெஸ்டரேஷன் கிடையாது. அதாவது பைக்கை ஃபுல் பார்ட் பார்ட்டாக பிரித்து சேசி எல்லாமே அப்படி பெயிண்ட் பண்ண போகிறது கிடையாது. பாடி பார்ட்ஸ் மட்டும் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பாடி பார்ட் ப்ரைமரி அடித்து ஒரு பக்கம் வேலை நடந்துகிட்ருக்கோம். டேங்க் இன்னொரு பக்கம் நமக்கு குரோம் பண்ணி ஒரு ரெண்டு வாரம் அவங்க டேங்க் குரோம் பண்ணுறது. ஸோ அதான் ஃபஸ்ட்டு டேங்க் குரோம் பண்ணிவிட்டு அடுத்து அந்த சாண்டிங் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிருவோம். இதில் அந்த டேங்க் குரோம் பண்ணி பெயிண்ட் பண்ணுறதுல அதிகமாக நேரம் நமக்கு எடுக்கிற நேரஷன்னா அந்த டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு சென்டரில் வந்து நமக்கு ஒரு கர்வு தான் வரும். ஸோ அது வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டில் கையிலே பண்ணிடலாம். பட் வந்து இந்த டேங்க் மோனோகிராம் ஃபிட் பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம லெஃப்ட் ரைட்டில் உள்ள கர்வ்ஸ் கொண்டு வரணும். இதில் ரொம்ப பெரிய கஷ்டம் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி கொண்டு வருது. இப்போ லெஃப்ட் சைட் பண்ணுறது ஈஸியாக பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் நம்ம ட்ரேஸ் பண்ணி தான் அடுத்த பக்கம் அதை ரைட் சைடு கொண்டு போகணும். அண்ட் இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட அது முடிக்கிறதுக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். ஏன்னா வந்து ஒரு 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 கோடு போடுறேன் வச்சுக்கோங்க, ஸ்கேலில் ரெண்டு கோடு போடும்போது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்துடும், டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் கையில் ஒரு ரெண்டு கோடு போடுறோம், ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி கொண்டு வரக்கு ரொம்ப நேரம் ஆகும். பார்த்தீங்களா, அதே தான் இதுவும். கையில் ஃப்ரீ ஹேண்டாக பண்ணும்போது லெஃப்ட் ரைட்டுக்கு உறுதியாக டிஃப்ரென்ஸ் வந்தே தீரும். அதுதான் அதோட அழகே. அதுதான் நமக்கு அந்த கையில் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லும்போது அந்த புரிஞ்சுக்கோங்க. பட் அது சொல்ல கண்டுபிடிக்க வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்கணும். ஒரே ஸ்டிக்கர் ஒரே ஸ்டிக்கர் ரெண்டு பக்கம் ஒட்டினா எந்த அளவுக்கு சிமிலாரிட்டியாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம ஃப்ரீ ஹேண்டில் பண்ணணும். அதுதான் சேலஞ்சிங்கு. அண்ட் இதில் உள்ள டிமென்ஷன் வந்து நம்ம இஷ்டம் தான் முழுக்க முழுக்க. இது வந்து நான் வந்து ஒரிஜினல் டேங்க் இருக்குது பார்த்திங்களா, அதை டிட்டோவாக பண்ணாமல் ஆல்மோஸ்ட் அதுலேருந்து என்னோடய கொஞ்சம் இதுக்கேற்ற மாதிரி அந்த கர்வ்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா ஊசியாக்கி இன்னும் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாகி அந்த அந்த கர்வ் வந்து இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அண்டு வந்து இதை மாற்றியும் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து சென்டரில் ஃபுல்லாமே சென்ட்ரு லெஃப்ட் ரைட்டில் வந்து குரோ பெயிண்ட் பண்ணிவிட்டு சென்ட்ரில் குரோம் விட போகிறோம். இல்லை அப்படியே மாற்றி இப்போ நான் மாஸ்கிங் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இப்போ மாஸ்க் பண்ணுற இடம் குரோம் வந்து சேஃபாக அப்படியே இருக்கும், எதுவுமே ஆகாது. மாஸ்கிங் பண்ணி ஓப்பனில் இருக்கிற மாதிரி தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். இதே இதை மாற்றி சென்டரும் லெஃப்ட் ரைட்லேயும் நம்ம குரோமை மட்டும் மாஸ்க் பண்ணி பத்திரமா வச்சுட்டு இப்போ நான் மாஸ்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்த மட்டும் கூட பெயிண்ட் பண்ணலாம். அப்படியே உல்ட்டாவாக மாற்றி வரும். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும், ரெண்டுமே பர்சனல் ப்ரிஃபரன்ஸாக ரெண்டுமே. அண்ட் மாஸ்கிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த ஆங்கிள் கிரைண்டரை வச்சு நாங்கள் ஃபுல்லாக சேன் பண்ணுவோம். ஏன்னா அது குரோம் குரோம் தானே. ஸோ குரோம் மேலே பெயிண்ட் விட ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அந்த சர்ஃபேஸ் நல்லா சொர சொரப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அடுத்த கிரிப் நல்லா கிரிப்பாக ஒட்டும். அண்டு வந்து வழக்கமாக வந்து இரும்பாக்கி நாங்கள் அடிக்கிறப்ப எபாக்சி ப்ரைமர்னு ஒரு ப்ரைமர் அடிப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இதில் வந்து அந்த ஸ்டெப்பே வராது. ரெண்டு ரீசன், ஒன்று நம்ம எபாக்சி ப்ரைமர் அடித்து அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம நார்மல் ப்ரைமர் அடிச்சு பண்ணோம்னா கனம் கூடிரும், ஹைட்டு கூடிரும். அதுக்கு மேலே நம்ம கலரை கிளியர் கொள்ள போதும் ரொம்ப தடிமனாக இருக்கும். அது நாளைக்கு லைஃப்பை கொஞ்சம் பாதிக்கும். வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க, இல்லை வரல சுரண்டி பார்ப்பாங்க ஏதாச்சும். அப்போ வந்து தேவையில்லாமல் அது உயரம் கூட கூட கஷ்டம் தான் படும் அந்த இடத்துல.
அதே இது இந்த இது டேரெக்டாக ப்ரைமர் அடிக்கிறப்ப நமக்கு உயரம் கூடாது, ஸோ தானாக லைஃப் நமக்கு பிரச்சனை வராது. இன்னொரு விஷயம், எபாக்சிக்குரிய தேவை இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து நம்ம என்ன தான் நம்ம ஆங்கிளில் சேண்ட் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல வந்து பழைய குரோம் மிச்சம் இருக்கும். ஸோ அந்த குரோமே நேச்சுரலாக நமக்கு ஒரு பேரியர் மாதிரி தான், ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி தான். ஸோ எபாக்சிக்குரிய தேவை இல்லை இந்த இடத்துல. அண்ட் அடுத்த ஸ்டெப்பு அதெல்லாம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் காஞ்சக்கப்புறம் அந்த சேண்ட் பண்ணி முடிச்சிடும். நல்லா ஒரு 4 மினிட்ஸ்க்கு நல்லா சேண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே கலர் அப்ளை பண்ணுறோம். பேஸ் கோட் பிளாக். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கலர். அதாச்சும் நார்மல் பியூர் பிளாக் கிடையாது இது. இது வந்து ஒரு சஃபேர் கோல்டுன்ற ஒரு ஷேடு. பிளாக்ல வந்து கோல்டு பேர்ல் அப்புறம் இன்னும் நிறையா சஃபேரில் வர அந்த மெட்டாலிக் ஃப்ளேக்ஸ் எல்லாமே கலந்துருக்கும். ஸோ கிளியர் கோட் அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஒரு ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக கிடைக்கும் இந்த இதில். அண்ட் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம இப்போ லைனிங் கோல்டு லைனிங் ஓட்டணும். அதுக்கப்புறம் தான் கிளியர் கோட்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ கோல்டு லைன் ஓட்டுறது ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று, நம்ம இந்த பிளாக்குக்கு மேலே கோல்டு லைன் ஓட்டலாம், அது வந்து லைன்ஸை சின்னதாக்கும். இல்லை கோல்டு லைன்ஸ் வந்து வெளிப்பக்கமாக ஓட்டலாம். அந்த கோல்டும் குரோமும் ஜாயின் ஆகுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த கோல்டு லைன்ஸ் ஓட்டலாம். அப்போ வந்து நம்ம கோல்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்து டேங்க் இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்து கொடுக்கும். வெளியே ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தால் எனக்கு நான் அதை தான் ஃபஸ்ட்டாக பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வெளியே கூட நான் ஓட்ட போகிறேன். இதுக்கிடையில் வாட்டர் பேஸ்டிக்கர்னு சொல்லி அந்த டேங்கோட சென்டரில் வரும், அது ஓட்டிக்கலாம். அண்ட் இந்த கோல்டு லைன்ஸ் வந்து வழக்கமாக என்ஃபீல்டுக்கு ஒரு டைமென்ஷன் கிடையாது, லேட்டஸ்ட் கிளாசிக் ஒரு டைமென்ஷன். அதாச்சும் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓல்டு மாடல் புல்லட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள கோல்டு லைனில் வந்து திக்னஸ் வந்து 7.5 mm நாங்கள் கொடுப்போம். அப்போ தான் நல்லா லைன் தடிமனாக பெருசாக தெரியும். இதில் வந்து அப்படி கொடுத்தோம்னா அது கோல்டு தான் டேங்கில் அதிகமாக இருக்கும், நமக்கு குரோமும் பிளாக்கும் அந்தளவுக்கு இருக்காது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், சென்டரில் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு, அங்கே ஆகும்போது 8 லைன் வரும். ஒரு நீங்கள் டேரெக்டாக சென்டரில் பார்க்குறப்ப 8 லைன் தெரியும். எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் மினிமம் 4 லைனாக உங்கள் கண்ணு தெரியும், 4 இல்லை 6 லைனாக கண்ணுக்கு தெரியும். ஸோ அது தடிமன் கூடிச்சினாலே நமக்கு ஓவர் இது பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு கொஞ்சம் எலகண்டாக அழகாக இருக்கிற மாதிரி ஒரு 6 mm ப்ளஸ் 2 mm கேப்பு 2 mm அடுத்த லைன் அப்படி கொடுத்துருக்கேன். அதான் நமக்கு அழகாக தெரியுது. இதெல்லாம் முடிச்சப்போ லாஸ்ட் ஃபைனல் மாஸ்கிங். வழக்கமாக நான் இந்த ஸ்டேஜில் ஏகப்படுத்துகிற மாஸ்கிங் உரிச்சு உரிச்சு பார்த்து செக் பண்ணி செக் பண்ணி பண்ணேன். பட் அதை நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு இது ஒட்டுறதுக்கே எனக்கு 2 நாள் ஆச்சு இந்த ஷேப் ரெண்டு பக்கம் செய்கிறதுக்கு. ஸோ இது தப்பாக வர வாய்ப்பே எனக்கு நல்லாவே தெரியும், கரெக்டாக வந்துச்சு. அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாஸ்கிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கிளியர் கோட் அப்ளை பண்ண போகிறோம். இதில் வந்து எந்த வித மாஸ்டிக்கர் ராயல் என்ஃபீல்டு வராது, ஏன்னா நாங்கள் வந்து மோனோகிராம் ஓட்ட போகிறோம். ஸோ எந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கரும் இந்த இடத்துல வர தேவையில்லை, டேரெக்டாக நம்ம வந்து அப்படியே கிளியர் கோட் அடிச்சிட வேண்டியதான். இதில் ஒரு ஸ்டெப் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதாச்சும் அந்த மாஸ்கிங் பண்ணும்போது இந்த கோல்டு லைனுக்கும் அதுக்கும் வந்து லைட்டாக ஒரு காலமும் கேப் இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த மாஸ்கிங் உரிக்கிறப்ப நமக்கு அந்த கிளியர் கோட் டேமேஜ் ஆக முடியும். இந்த மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன், நான் ஏற்கனவே ஒரு பைக் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேங்க் இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டாக உங்களுக்கு அது புரியும் உங்களுக்கு. அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாஸ்கிங் ஃபுல்லாக உரிச்சுட்டா நமக்கு தேவைப்படுற அந்த ஃபினிஷ் பவர் கிடைக்கும். இதுவும் ரிஸ்க்கான ஸ்டெப்பு தான். நம்ம உரிக்கிறப்ப கவனம் இல்லாமல் டாக்குன்னு எடுத்துட்டோம்னா அந்த கிளியர் கோட்டை பீல் ஆயிரும். மறுபடியும் ஃபஸ்ட் வந்து செய்யணும் எல்லாத்தையுமே. அண்டு இதுதான் கைஸ் ஃபைனல் ரிசல்ட். இதுக்கு தான் இவ்வளோ ஒர்க்கு பண்ணது, ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட். எனக்கு தெரிஞ்சு இது எந்த குறையுமே இல்லை. அந்த டேங்கில் லெஃப்ட் ரைட் இப்போ பாருங்களேன், லெஃப்ட் ரைட் ஒரே மாதிரி இருக்கும் டிமென்ஷனு, எல்லாமே ஒன்றுக்கும் கரெக்டாக வந்துருச்சு, எந்த தப்புமே இல்லை அந்த டேங்கில். ஒரு 100% சேஃபான ரிசல்ட் இது. அந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அந்த மெடல் ஃப்ளெக்ஸு லேஸ் கோல்டு ஷேடு வரும். அண்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சக்கப்புறம் அதே மாதிரி நான் லைன்ஸாக மட்கார்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அதான் மட்கார்டுக்கு வந்து ரெண்டு லைன் மாதிரி கொடுத்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்து, வழக்கமாக ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுப்போம் சென்டரில், இது அப்படியே உள்டாவா லைன்ஸ் மட்டும் கொடுத்துட்டோம். அண்ட் அதே இதை வந்து டேங்க் டூல் பாக்ஸ்க்கு எல்லாமே கிளாசிக்ன்ற இது கொடுத்து ரெடி பண்ணோம். ஃபைனலாக வர அலுமினியம் ஐட்டம்ஸ், அதாச்சும் இன்ஜின் கவரு, இந்த ஃபோர் கிளக் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை ஃபுல்லாக பஃப் பண்ணி நல்லா பாலிஷ் பண்ணிட்டோம். அண்டு அவ்வளோதான் ஃபைனல் அசம்பிளி தான். இதில் என்னென்ன பண்ணலாம், சேஸு இன்ஜின் அதை டிஸ்மேன் பண்ணல. இதுக்கு மெயின் ரீசன் டைம் ரொம்ப கம்மி. எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 25 நாள் 30 நாள் அவ்வளோதான் இருந்துச்சு. ஏற்கனவே பல ப்ராஜெக்ட் இருந்தாலும் எனக்கு இந்த ஒர்க் மட்டும் தான் நாங்கள் பண்ணோம் அந்த டயத்தில். அண்ட் அசம்பிளிங் ரொம்ப சிம்பிள் தான். இது என்ன நாங்கள் ஒரு பாடி மட்டும் பெயிண்ட் பண்ணி ஒர்க் பண்ணாலும் மினிமம் பேசிக் ஸ்பேர் பார்ட்ஸும் கொஞ்சம் மாற்றி தான் ஆகணும். எக்ஸாம்பிள் இப்போ ரேசர் கிட் இருக்குது பார்த்தீங்களா, அது மாற்றணும். அது ஒரு 490-500 வரும். அடுத்து இப்போ நம்ம அந்த இன்ஜின்லாம் பாலிஷ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது அசம்பிள் பண்ணும்போது அதில் வர பீடிங்கு, அந்த ஓரிங்கு, ஆயில் சீலு, கேஸ்கெட்டு, அப்புறம் இன்ஜின் கவரை கழட்டுறப்ப உள்ள ஒரு ஆயில் ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் கீழே வந்திருக்கும். மறுபடியும் அதை ஃபில்டர் பண்ணி ஊற்றினா ஊற்றலாம், பட் எதுக்கு தேவையில்லாமல் அந்த ஆயில் வந்து ஒரு 300 அவ்வளோதான் ஒரு 1 லிட்டர் ஆயிலு. ஸோ அதை மட்டும் புது ஆயில் வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான், எல்லாமே 500-300 அந்த மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் சேர்த்தாலே ஒரு 3000-4000 நெருக்கி வந்துடும். இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மாற்றிட்டோம்னா அடுத்து நம்ம இப்போ நம்ம கழட்டின பார்ட்ஸும் மறுபடியும் எந்த பிரச்சனையுமே வராது. மறுபடியும் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன பேரிங் போயிடுச்சு அதுன்னா நம்ம கழட்டி மாட்ட தேவையில்லை. அந்த ஸ்பெயின் ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கும். ஒரு தடவை மாட்டும் போதே புது ஸ்பேரோட மாற்றிட்டோம்னா
ஸ்க்ராட்சே இல்லாமல் இருக்காது வாட்டுக்கு. அண்ட் ஃபைனலாக வித்தியாசமான அந்த ஹேண்ட்பார், வட்டன்ச்சி ஹேண்ட்பார் போனோம். வழக்கமாக வந்து இந்த மாதிரி குரோம் பைக்ஸ்க்கு குரோம் ஹேண்ட்பார் போடுவோம், பட் கிளைண்ட்டோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வட்டன்ச்சி ஹேண்ட்பார் போட்டோம். இந்த வட்டன்ச்சி ஹேண்ட்பார் பார்க்குறதோட ஓட்டுறது நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டர்டியாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இதுதான் ஃபைனல் ரிசல்ட். எனக்கு இந்த பைக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பண்ணல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்ஸ்ன்ற மாதிரி நல்லா யூனிக்காக இருந்துச்சு. பிளாக்கில் வித்தியாசமாக பண்ண ரொம்ப கஷ்டம், பட் இது பிளாக்கில் நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு. நிறைய பேர் என்ன பிடிச்சிக்குன்னு சொன்னாங்க எனக்கு. லாஸ்ட்டாக வந்து இந்த சீட் கவர் எல்லாமே டைமண்ட் பேட்டர்ன் மாதிரி போட்டு அது ஒரு கொஞ்சம் யூனிக்காக பண்ணியிருந்தோம் சிம்பிளாக.